அஜித் படத்துல நடிகர்கள் சிறந்த நடிகர் படம் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்காங்க. அவர் படம் வந்து விசுவாசம் ரெண்டு படம் பார்த்து இந்த போட்டோல இருக்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்லுங்க பாருங்க. விஜய் பொங்கல் வருது இல்ல படம் பார்த்து தெரிக்க விடலாமா? I am waiting. ரெண்டு பேர் யாரும் தெரியுதா? விஜய் அஜித். இவங்க ரெண்டு பேர் யாரும் தெரியுதா உங்களுக்கு? விஜயகாந்த் அவரு, சிவகுமார். சிவகுமார் அவரு, இவரு தெரியலப்பா. அவர் அஜித், இவரு விஜய். இவங்களோட படங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன படம் பாத்தீங்க கடைசியா? இவருக்கு என்ன படம் பாத்தீங்க? இவரு தானே வீரமா? அஜித் அஜித் குமார். இந்த போட்டோல இருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்க யாருன்னு தெரியுதா? படத்துல நடிகர்கள் சிறந்த நடிகர். யாரு? இவர் படம் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்காங்க. இவர் தானே? தப்பு இல்லைங்க. இவரை விட இவர் சிறந்தவர். இவரை விஜய் விட இவர் சிறந்த பாட்டி. இவங்க ரெண்டு பேர் யாரும் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுப்பா. யாரு பாட்டி? அஜித். விஜய். விஜய் அவரு படம் வந்து விசுவாசம் ரெண்டு படம் என்னென்ன படம் எல்லாம் பாத்திருக்கீங்க? இப்போ டிவியில் போட்டாங்க. என்ன படம் போட்டாங்க? ஐயோ, ஞாபகம் இல்லைப்பா. இந்த போட்டோல இருக்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்லுங்க பாருங்க. விஜய். சின்ன வயசுல பாத்துக்கிறேன். என்ன படம் பாத்தீங்க? சாமி வேஷம் போட்டு நாடு வர ஒரு இதுல
திருப்பாச்சி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து அந்த குழந்தை வச்சுன்னு பாட்டு ஒன்று பாடுவார் பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. விஜய் பார்த்துருக்கீங்க, அஜித் பார்த்துருக்கீங்களா இல்லையா? வயசான பிறகு என்ன பார்க்கணும், யாருக்கு வயசாச்சு உங்களுக்கு அவங்களுக்கு? நம்மளுக்கு வயசாச்சு அவங்களுக்கு, எங்க வயசாகும் அவங்களுக்கு வயசு, அவங்க எங்க தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எதனால பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா பேசுவாங்க. யாரு? ரெண்டு பேருமே நல்லா பேசுவாங்க, மக்களுக்கு போற சேர்ற மாதிரி பேசுவாங்க. உங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் பிடிக்கும்? எல்லாமே எனக்கு பிடிக்கும். ரெண்டு பேர்ல யார் யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விரும்பின விஜய் நல்லா நடிப்பாரு. கடைசியா இவரு என்ன படம் பாத்தீங்க? மாஸ்டர் பார்த்தாக்கா லாஸ்ட்ல. விசுவாசம் சூப்பர் படம் இல்ல இது? ஆமா, அருமையான படம் விசுவாசம். இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார உங்களுக்கு பிடிக்கும்? இவரதான் பிடிக்கும். காட்டுங்க பேரு. சின்ன வயசுல இருந்து படம் நடிச்சாருல்ல, எல்லா படம் பாத்துருக்கேன். விஜயும் பாத்துருக்கேன். உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் படமும் வருது, இவர் நடிச்சு வாரிசுன்னு ஒரு படம் வருது, இவர் நடிச்சு துணிவுன்னு ஒரு படம் வருது. சரி, ஒரே ஒரு டிக்கெட் தான் உங்களுக்கு கிடைக்கணும். சரி, எந்த படத்துக்கு போவீங்க? அஜித் படத்துக்கு போவேன். அஜித் படத்துக்கு போவீங்களா? ஏன்? அவர் நடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சாப்பா காட்டுங்க, யார பிடிக்கும்னு காட்டுங்க. நான் உங்களை வந்து ஒரு படத்தை தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னா, நீங்க எந்த படத்துக்கு வர ஓகே சொல்லுவீங்க? விஜய் படத்துக்கு தான் போவோம். விஜய் எதனால? அவர் டைலாக் நல்லா பேசுவாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு, மக்களுக்காக நல்லா பேசுவாரு. பொங்கலுக்கு வாரிசு துணிவு ரெண்டு படம் வருது, நீங்க எந்த படத்துக்கு போலான்னு ஐடியால இருக்கீங்களா? யார் படம் அதை காட்டுங்க, யார் படம் அப்படி இதுல காட்டுங்க. டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னா யாருடைய படத்துக்கு வருவீங்க? வர மாட்டேன். ஏன் பொங்கலுக்கு வியாபாரம் முக்கியம்? வியாபாரம் மாட்டேன். இந்த படம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது வேணா ரெண்டுமே பாக்கணும். வரிசு துணிவு ரெண்டு படம் வரப்போகுது இவங்க ரெண்டு பேரும். நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? தலை படத்துக்கு போவோம். ரெண்டு படத்துக்கும் போவோம். ரொம்ப அந்த படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த படம் பார்க்கலாம். ரெண்டு படம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு படத்துக்கு தான் நீங்க போகணும்னா எந்த படத்துக்கு போவீங்க? விஜய் படத்துக்கு தான் போவோம். விஜய் படத்துக்கு போகலாம். ஏன்? அவர் நடிப்பு நல்லா இருக்கு. அவரு அவர்தான் இருக்குது, இருந்தாலும் அவரை விட இவரு கொஞ்சம் இவரு தான் நல்லா நடிக்கிறாரா? காமிங்க. இப்ப பொங்கலுக்கு வந்து வாரிசு துணிவு ரெண்டு படம் வருது, நீங்க எந்த படத்துக்கு போலான்னு இருக்கீங்க? ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேருமே நல்லா நடிப்பாங்க, கருத்தாவும் இருக்கும். விஜய் டான்சர், டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு. டான்ஸ் அஜித் சாருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நம்ம விஜய் சார் நடிச்ச வாரிசு படம் ரிலீஸ் ஆக போகுது, அஜித் சார் நடிச்ச துணிவு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னா நீங்க என்ன படத்துக்கு ஓகே சொல்லுவீங்க? விஜய் படம் தான். விஜய் படம் தான். யோசிக்காமயே விஜய் படம் தான் அப்படின்னு. கண்டிப்பா விஜய் படம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்.